ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆவணி ஞாயிற்றுக்கிழமை. ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ண அது ஹிருதயத்திற்கு பலம் அளிக்கும் என்கின்றனர் ஆச்சாரியார்கள். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு செய்வது பலமும் பலனும் தரும் என்பர். அப்படி இருக்க ஆவணி ஞாயிறு என்பது இன்னும் இன்னுமான பல நல்ல அதிர்வுகளை நமக்குள் உண்டு பண்ணக்கூடிய நாள். ஞாயிறு என்றாலே சூரியன். ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம வீட்டில் ஆட்சி செய்கிறார். சூரியனுக்கு சிம்ம வீடு பலமான வீடு. நமக்கு ஆத்ம பலத்தை தருபவர் சூரியனே. சூரியன் ஒளி கொடுக்கும் கடவுள். ஒளி தரும் பொருட்களில் நான் கதிர் நிறைந்த ஞாயிறு என்கிறார் பகவான் கிருஷ்ணர். கதிர் நிறைந்த ஞாயிறு என்பது 1000 ஒளி கதிர்களை உடைய சூரியனை குறிக்கும் என்பதால் கண் தொடர்பான பிரச்சனை இருப்பவர்கள் இந்த ஆவணி ஞாயிறு அன்று விரதம் மேற்கொண்டு ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்ய கண் நோய்கள் குணமடையும் என்றும் சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலம் சரும நோய்கள் தீரும் என்பதும் நம்பிக்கை. இதனாலேயே ஆவணி ஞாயிறு விரதம் மிகவும் விசேஷமானது, சிறப்பு பெற்றது. ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது விசேஷ பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆதித்ய ஹிருதயம் ஒரு புண்ணியமிக்க மந்திரம். அகஸ்தியர் ராமபிரானுக்கு ஆதித்ய ஹிருதயம் உபதேசித்து அதை பாராயணம் செய்து ராமர் எளிதில் ராவணனை வென்றார் என்கின்றது புராணம். எனவே இதை உண்மையான பக்தியுடன் உதயமாகும் சூரியனை பார்த்து மும்முறை சொல்லி வந்தால் வாழ்வில் எல்லா தடைகளும் நீங்கி எதிரிகளை வென்று சிறப்புடன் வாழலாம். எதிரிகளை வீழ்த்தக்கூடியது தினமும் பக்தியுடன் இதை பாராயணம் செய்பவர்களுக்கு நிரந்தரமான முழுமையான வெற்றிகள் கிட்டும். விசேஷமான இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை இதை பாராயணம் செய்ய சர்வ சௌபாகியங்களையும் பெறலாம். சர்வ பாபங்களையும் அழிக்கும். சிந்தையில் உள்ள கவலைகளை ஒழிக்கும். ஆயுளை அதிகரிக்கும். இந்த ஆவணி ஞாயிறு சூரியனுக்கு மட்டுமல்ல நாகருக்கும் மிக விசேஷம். நாகர் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது. விவசாய பணிகளுக்கு செல்லும் தங்கள் கணவர்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதற்காக ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம் அனுஷ்டிப்பது வழக்கம். இன்று நாக சதுர்த்தி. அதனால நாகராஜா காயத்ரி சொல்லிவிட்டு நாம் ஆதித்ய ஹிருதயம் பார்க்கலாம். நாகராஜா காயத்ரி. ஓம் சர்பராஜாய வித்மகே நாகராஜாய தீமகி தன்னோ நந்த பிரச்சோதயாத். ஓம் சர்பராஜாய வித்மகே நாகராஜாய தீமகி தன்னோ நந்த பிரச்சோதயாத். சர்ப்பங்களுக்கெல்லாம் தலைவனான நாகராஜனே, உங்களை நான் வணங்குகிறேன். நித்தமும் உங்களை நினைக்கும் இந்த அடியேனுக்கு ஆசி வழங்கி அருள் புரிய வேண்டுகிறேன் என்று வேண்டிக் கொண்டால் ராகுதோஷமும் நாகதோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் இப்போ ஆதித்ய ஹிருதயம் பார்க்கலாம். சகல சௌபாகியங்களும் பெற இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை இந்த நன்னாளில் அவசியம் பாராயணம் செய்வோம். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. जयतु जयतु सूर्यं सप्तलोकैकदीपं किरणशमितापापक्लेशदुःखस्य नाशम् अरुणकिरणगम्यम् आदिम् आदित्यमूर्तिं सकलभुवनवन्द्यं भास्करं तं नमामि. श्री अगस्त्य मुनीकृत आदित्य हृदयं स्तोत्रम्. ततो युद्ध परिश्रांतं समरे चिंतयास्थितं रावणं चाग्रतो दृष्ट्वा युद्धाय समुपस्थितं दैवतैश्च समागम्य द्रष्टुमभ्यागतोरणं उपागम्य ब्रवीद् रामं अगस्त्यो भगवान् ऋषिः. राम राम महाबाहो शृणु गुह्यं सनातनं येन सर्वानरीन् वत्स समरे विजयिष्यसि. आदित्य हृदयं पुण्यं सर्वशत्रुविनाशनं जयावहं जपेन्नित्यम् अक्षय्यं परमं शिवं सर्वमङ्गलमाङ्गल्यं सर्वपापप्रणाशनं चिन्ताशोकप्रशमनम् आयुर्वर्धनमुत्तमं रश्मिमन्तं समुद्यन्तं देवासुरनमस्कृतम् पूजयस्व विवस्वन्तं भास्करं भुवनेश्वरं सर्वदेवात्मकोकेशो तेजस्वी रश्मिभावनः एष देवासुरगणान् लोकान् पाति गभस्तिभिः. एष ब्रह्मा च विष्णुश्च शिवस्कन्दप्रजापतिः महेन्द्रो दनदः कालो यमः सोमो ह्यपाम्बतिः. पितरो वसवः साद्या ह्यश्विनौ मरुतो मनुः वायुर्वह्निः प्रजा प्राणे ऋतुकर्ता प्रभाकरः. आदित्यः सविता सूर्यः खगः पूषा गभस्तिमान् सुवर्णसदृशो भानुस्वर्णरेतादिवाकरः. हरिदश्च सहस्रार्चिः सप्त सप्तिर्मरीचिमान् तिमिरोन्मतनः शम्भुः त्वष्टा मार्ताण्ड अंशुमान्.
ஹிரண்யகர்ப்பிசிரபனோபாஸ்கரோ ரவிஹி அக்னிகர்போ அதிதே புத்ர சங்கசிசிரநாசனஹ வ்யோமநாதஸ்தமோ பேதி ரிக்யஜுஸ்ஸாமபாரகஹ கணவ்ருஷ்டிரபாமித்ரோ விந்த்யவீதி ப்ளவங்கமஹ ஆதபீ மண்டலீ மிருத்யுஃ பிங்கலஸ் சர்வதாபனஹ கவிர்விஷ்வோ மகாதேஜா ரக்தஸ் சர்வபவோத்பவஹ நக்ஷத்ரக்ரஹ தாராணாம் அதிபோ விஷ்வபாவனஹ தேஜசாமபி தேஜஸ்வி த்வாதசாத்மன் நமோஸ்துதே நமஃ பூர்வாய கிரயே பஶ்சிமாயாத்ரயே நமஃ ஜோதிர்கணானாம் பதயே தினாதிபதயே நமஃ ஜயாய ஜய பத்ராய ஹர்யஷ்வாய நமோ நமஃ நமோ நம சஹஸ்ராம்ஷோ ஆதித்யாய நமோ நமஃ நம உக்ராய வீராய சாரங்காய நமோ நமஃ நம பத்ம பிரபோதாய பிரச்சண்டாய நமோ நமஃ ब्रह्मेशानाच्युतेशाय सूर्यायादित्यवर्चसे बास्वते सर्वभक्षाय रौद्राय वपुषे नमः तमोग्नाय हिमग्नाय शत्रुघ्नायामितात्मने कृतघ्नघ्नाय देवाय ज्योतिषाम्पतये नमः तप्तचामीकराभाय वह्नये विश्वकर्मणे नमस्तमोऽभिनिघ्नाय गृणये लोकसाक्षिणे नाशयत्येष वैभूतं तदेव सृजति प्रभुः पायत्येष तपत्येष वर्षत्येष गभस्तिभिः येष सुप्तेषु जागर्ति भूतेषु परिनिष्ठितः येष एवाग्निः ஹோத்ரம் ச பலம் சைவாக்னிஹோத்ரிணாம் வேதாஶ்ச க்ரதவஶ்சைவ க்ரதூணாம் பலமேவ ச யாணி க்ருத்யாணி லோகேஷு சர்வ ஏஷ ரவிஃ ப்ரபுஹ ஏனமாபத்ஸு க்ருச்சேஷு காந்தாரேஷு பயேஷு ச கீர்த்தயன் புருஷ கஶ்சித் நாவசீததி ராகவ பூஜயஸ்வைனமேகாக்ரோ தேவதேவம் ஜகத்பதிம் ஏதத் த்ரிகுணிதம் ஜப்த்வா யுத்தேஷு விஜயிஷ்யசி அஸ்மின் க்ஷணே மகாபாஹோ ராவணம் த்வம் வதிஷ்யசி ஏவ முக்த்வா ததாகஸ்த்யோ ஜகாமசயதாகதம் ஏதச்சுத்வா மகாதேஜா நஷ்டசோகோ அபவத்ததா தாரயாமாஸ சுப்ரீதோ ராகவஃ பிரயதாத்மவான் ஆதித்யம் ப்ரேக்ஷ்ய ஜப்த்வா து பரம் ஹர்ஷம் அவாப்தவான் த்ரிராசம்யசுசிர்பூத்வா தனுராதாய வீரியவான் ராவணம் ப்ரேக்ஷ்ய ஹ்ருஷ்டாத்மா யுத்தாய சமுபாகமத் சர்வயத்னேன மகதா வதே தஸ்ய த்ருதோபவத் அதரவி அவதத் நிரீக்ஷ்ய ராமம் உதிதமனாஃ பரமம் ப்ரஹ்ருஷ்யமானஹ நிஷிசரபதி சம்க்ஷயம் விதித்வா சுரகணமத்யகதோ வசஸ்த்வரேதி இதி ஸ்ரீ அகஸ்த்ய முனி க்ருத ஆதித்ய ஹ்ருதயம் சம்பூர்ணம். ஆவணி ஞாயிறன்று இந்த ஆதித்ய ஹ்ருதயம் பாராயணம் செய்து சூரிய பகவானை வணங்குவோருக்கு கண் நோய்கள், இருதய நோய்கள், மஞ்சள் காமாலை, தோல் நோய்கள் நீங்கும். ஏழரை சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி பாதிப்பு நீங்கும். சூரிய திசை சூரிய புக்தியால் ஏற்படும் தோஷங்கள் நிவர்த்தியாகும். நவகிரக தோஷங்கள் உடையோரும் சூரிய பகவானை வழிபட்டால் புகழ் கூடும் அப்படின்னு சொல்லப்படுறது. தவறாமல் இந்த தினத்தில் அனைவரும் ஆதித்ய ஹ்ருதயம் பாராயணம் செய்து நன்மை பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.